Hi friends, welcome to Yummy Cooking. இன்னைக்கு நம்ம Yummy Cooking ல White Veg Kurma எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம Yummy Cooking சேனலை subscribe பண்ணிக்கோங்க, கூடவே bell பட்டனை click பண்ணிக்கோங்க. White Veg Kurma செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 6 ல இருந்து 8 முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் அளவு உடைச்ச கடலை, 5 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதுல 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து குருமாக்கு தேவையான காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 12 ல் இருந்து 15 பீன்ஸை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்டை இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுல நம்ம தேங்காய் அரைச்சு சேர்த்துருக்கறதால குருமா நல்லா திக்காவே கிடைக்கும். அதுக்கேத்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரோட ப்ரெஷர் ஃபுல்லா போனதும் குக்கரை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நம்மளோட ஒயிட் வெஜ் குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வெஜ் குருமா பிடிச்சிருந்தா நம்ம Yummy Cooking சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க.